வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆறாவது அறிவின் திறனும் பிறவி பயன் பெறுதலும் என்ற பொருளில் அருட்தந்த யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பொள்ளாச்சி மகாத்மா காந்தி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்ற மறைபொருள் தெளிவு பயிற்சியின் போது விளக்க உரை அளிக்கின்றார்கள். இப்பொழுது இன்றைய தத்துவ விளக்கம் ஆறாவது அறிவின் மேன்மை பிறவி பயணம். ஐந்து புலன்களோடு பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு என்ன நோக்கம் என்றால், இந்த இயற்கையான அறிவு ஒவ்வொரு உயிரிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த உலகத்தை புலன்கள் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அதுதான் பிறவியுடைய நோக்கம். அறிவுணர்வுக்கு உட்பட்ட உயிர்களுடைய நோக்கம் புலன்கள் மூலமாக உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றதோட முடிவு. ஆனால் ஆறாவது அறிவு வந்த உடனே அந்த அறிவுக்கு என்ன நோக்கம் என்று பார்த்தால், மனதை அறிதல், உயிரை உணர்தல், தெய்வம் அறிதல். அறிவை பற்றிய மூன்று நிலைகளையும் உணர்ந்து கொண்டா அந்த தெய்வமறிதல் மெய்யறிவு என்ற இடத்துக்கு வர்றபோது முழுமையாகி விடுகிறது அறிவு. அந்த அறிவின் முழு பேருதான் இறைவனோடு தன்னை ஒப்புவித்துக் கொள்வது. அந்த இறை நிலையோடு தன்னை ஒப்புவிக்க முடியாத போது என்ன என்ன ஏற்பட்டது என்று பாருங்கள். இப்போ இந்த உலகம் அஞ்சு கண்டங்கள்னு சொல்றது இல்லையா, இந்த அஞ்சு கண்டங்களுக்கும் மண்ணும் ஒன்னதான் இருக்குது, தண்ணியும் ஒன்னதான் இருக்குது. குறுக்க குறுக்க அந்த தண்ணி மேல உலகம் பொத்துக்கிட்டு கொஞ்சம் மேல வந்திருக்கு பாருங்க, அதுதான் தனித்தனியா கண்டம்னு சொல்லுவோம். ஆனா எந்த கண்டத்துக்கு உள்ள ஆழம் போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒட்டிட்டு தான் இருக்கு, உலகம்தான் ஒட்டிட்டு தான் இருக்கு, ஒரே உலகம்தான் இருக்கிறது. பூமின்றது நிலன்றது ஒண்ணுதான் இருக்குது, ஆனா அந்த தண்ணி மேல சில இடங்கள்ல தங்கி இருக்குது பாருங்க. பூமி மேல மேல வர்றதுனால தண்ணி பிரிச்சிருக்குது, தண்ணி அங்க இருக்கிறதுனால பூமி பிரிச்சிருக்குது. இது வேற அது வேற இருக்கிற மாதிரியாக. அதே போல இந்த பிரபஞ்சத்துல உயிர் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது, அதான் மகா ஆகாசம் என்ற அளவுல இன்டீரியல் பார்ட்டிகள் உயிர்ச்சக்தி நிரம்பி இருக்கு. அந்த நிரம்பிய உயிர்ச்சக்தியோடு ஒவ்வொரு உயிரும் கலப்புட்டு தான் இருக்கு, நாமெல்லாம் அதுல கலந்துதான் இருக்கோம். நாம கொஞ்சம் குடுலா இருக்கிற போது அதுல சேருது, குறவா இருக்கிற போது அங்கிருந்து வருது. இப்படி இந்த பிளக்சுவேஷன்ஸுக்கெல்லாம் ஒரு இடம் இல்லைன்னா அது ஏற்ற இறக்கம் வராம இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. எப்படி அங்கங்க பூமி மேல கொத்துட்டு வர்ற போது அது தனியா தோன்றுதோ, அதே போல அணுக்களால இணைந்த இந்த உடலை வைத்துக்கொண்டு அதே அறிவு தனித்தனியா உணர்ச்சியினால எல்லை கட்டிக்கொள்ளும். பார்த்தோம் கேட்டோம் இந்த புலன் உணர்ச்சி பாருங்க, அதனால அந்த உணர்வு உடல் வரையில இருப்பதனால இது வரைக்கும் தான் நான், இந்த உடல் தான் நான் என்ற இதான் மயக்கம் மயக்கம்னு சொல்லுவாங்க. உடல் வரையில எல்லை கட்டி கொண்டு இந்த உடல் தான் நான் என்று எண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனிங் மைண்ட், இதைதான் மாயை என்றும் மயக்கம் என்று சொல்வார். இந்த மயக்கத்தினால என்ன, இறைநிலை உணர்வு தடைப்பட்டு நான் தனியாக இருக்கிறேன், இந்த உடலை வச்சே நான் என்று சொன்னா தனியாக இருக்கிறேன் என்று எண்ணம் உண்டாகும். அப்போ உயிரால பிரபஞ்சத்தோடு ஒன்று கொண்டிருக்கிறோம், அறிவால பிரம்மத்தோட ஒன்றுபட்டு இருக்கோம், இந்த ரெண்டையும் மறந்து உடல் வரையில எல்லை கட்டி கொண்டா என்ன ஆகுதுன்னா, அந்த அளவுல தன் தேவை, தன்னுடைய இன்பம், தனக்கு இருக்கக்கூடிய பொருள் இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு நான் தனியாக இருக்கிறேன், என்னென்ன அளவுல நான் உயர்ந்திருக்கிறேன் என்ற அளவுக்கு இருக்கிறதா தன்முனைப்புன்னு சொல்லணும். இந்த தன்முனைப்பு என்றது இந்த ஒருமை நிலையிலிருந்து வேறுபட்ட சிறுமை நிலைதான் தன்முனை. ஒன்றாக இருந்தும் கூட, விரிந்த பொருளாக இருந்த கூட, ஒரே பூமியாக ஒரே நிலமாக ஒரே கடலாக இருந்தும் எப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்குதோ, அது இறை நிலையில இருந்து தான் பிரிந்திருக்கிற மாதிரி இப்ப அந்த அறிவு உடல் வரையில் உணர்ச்சியை ஒட்டி நினைக்கிற பாருங்க, இதுதான் தன்முனை. இந்த தன்முனைப்பின் காரணமாக இரண்டு எண்ணெய் எழுச்சிகள் நமக்கு தோன்றுகின்றன. அந்த எண்ணெய் எழுச்சிகளை தமிழில் நான்
எனது என்று சொல்வார். நான் என்று சொன்னால் நான் தான் உயர்ந்தவன், எனக்கு அடங்கி தான் நிற்கணும் என்ற போது இது அதிகாரப்பர் புதியதாக்கி கொண்டிருக்கிற போது அது தனது என்று சொல்லும். இதுவரைக்கும் தான் தனது என்றதுக்கு அர்த்தம் மனசுல படலன்னா இன்னைக்கு அதை அழுத்தமா வச்சுக்கங்க, தெளிவா வச்சுக்கங்க. தான் என்று சொன்னால் அதிகார பற்று, தனது என்று சொன்னா பொருள் பற்று. அதிகாரப்பற்று என்ன? இப்போ நான் நாலு பேர் அங்க இருக்கோம்னா ஒவ்வொருவரும் என் சொல்படிதான் அவன் நடக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. இது தானா? அது இயற்கையாக வந்ததுதான். இந்த தான் தனது என்று ஏன் அந்த பற்று உண்டாகணும்? இப்ப அதுக்கு ஒரு கேள்வி நாமா எழுப்பி பார்த்துக்கணும் இல்லையோ? இந்த ஆறாவது அறிவு எதற்காக வந்தது? அதாண்ட இருக்கக்கூடிய பொட்டன்சியல், அவனுடைய ஆற்றல் என்னன்னு பார்க்கிற போது, தான் விரிந்து இந்த உயிரை உணர்ந்து உயிருக்கு அப்பாலும் உள்ள பிரம்ம நிலையை உணர்ந்து அதோடு ஒன்றி கலப்பதற்காக வந்த ஒரு பெரிய ஆற்றல் அடங்கி இருக்குது. அதை வந்து ஒரு சிமிழை போல இந்த உடல்ல கட்டி வைக்கிற போது இதுல இருந்து மீறுது அந்த வேகம். நாம் பார்க்கும் பொருள், சொந்தம் என்று கொண்டாடக்கூடிய பொருள், இவைகள்ல மீறுது அந்த வேகம். அந்த மீறுதல்னால இந்த பொருள் என்னதுன்னு நான் வச்சிட்டு இருக்கிறேன், இதை விடவே கூடாதுன்னு பிடிச்சுக்கணும். அதே போல இது போல இன்னும் ரெண்டு பொருள் வேணும், இன்னும் வேணும். ஏன்னா இதுவரையில நான் எண்ணத்தை செலுத்தி இருக்கும் பாருங்க. அதனால இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்னுட்டு ஓங்குது பாருங்க. அங்க ஓங்க வேண்டிய இறைநிலையை ஒட்டி ஓங்க வேண்டிய அறிவு, அதுக்கு தக்க ஒரு பாதையை வகுக்காதனால அது தக்க முறையில அதை பயன்படுத்தி அதற்கு இணைப்பு கொடுக்காததுனால, கொடுக்கும் வரையில எங்க எங்க இணைப்பு கொடுக்குதோ அங்க மீறுது. இதுதான் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. வேற ஆசைன்னு சொல்றமே, அது ஏன் வருது என்று சொன்னா, அது இறைநிலையே அடங்கி இருக்கக்கூடிய பிரபஞ்சம், பிரபஞ்சம் கடந்த ஒன்று எல்லாமே அடங்கி இருக்கக்கூடிய பேராற்றலுடையது. அதை வந்து சின்ன பொருள்ல ஒரு பழத்துல அல்லது சாப்பாட்டுல அடக்கி இது என்னது, இது எனக்கு வேணும், இதுல இன்பம் இருக்குன்னு நினைக்கிற போது இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு அதையே அதிகரிக்கிற போது பேராசியார். அதே போல அதிகாரம், இந்த அதிகாரத்துல எங்கேயாவில எல்லாம் இருக்குதா பாருங்க. எந்த அதிகாரம்? அதாவது ஒரு மாகாணத்திலேயே ஆளக்கூடிய அதிகாரம் ஒருத்தர் கொண்டுட்டு அது போதும்னுட்டு நினைச்சிருப்பான். ஒரு முதல்ல ஓட்டுக்கு நிக்கிற போது மினிஸ்டர் ஆயிட்டா போதும்னு, சரி மினிஸ்டர் ஆயிட்டா சீஃப் மினிஸ்டரா தான் நல்லதுன்னு எண்ணுவான். சரி அது கூட ஆயிப்போச்சு. இங்க வந்து இந்த ஊர் வரைக்கும் என்ன பிரயோஜனம்? சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆகணும் போகும், அங்கேதான் போச்சுன்னு வச்சுங்க, அதுல கூட பிரைம் மினிஸ்டரானா தான் நல்லதுன்னு வரும். சரினா இந்தியா வந்து ஒரு சின்ன, நான் ஒரே உலகத்தை ஒட்டி பார்த்தா ஒரு சிறு பகுதி. இந்த மாஸ்கோவோ அல்லது அமெரிக்காவை பார்த்தா எவ்வளவு பெரிய, அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கு அதிகாரியா. அப்படி வர்ற போதுதான் இன்னொரு நாட்டை பிடிக்கணும், இன்னொரு நாட்டை பிடிக்கணும்னு மீறினதெல்லாம் இதுதான். இவன் உண்மையிலேயே நாட்டை பிடிக்கணும்ன்ற ஆசை இல்லை. அந்த அதிகார வரம்பு இறைநிலைய அடையணும்ன்ற வேகம் முறையாக அந்த வழி திருப்பி கொடுக்காததுனால திசை திருப்பப்பட்டு அப்படி வந்ததுதான். இன்னைக்கு உலகத்தில் ஏற்பட்ட இந்த பேராசியம் இனார்டினேட்டி செயர் நான் அடிக்கடிக்கு சொல்வேன், அதாவது முறையில்லாத ஆசை, இது ஏற்பட்ட போது அது தான் என்றும் தனது என்றும் உண்டாச்சு. இந்த தான் தனது என்று உண்டாகிற போது என்ன, ஒவ்வொரு பொருள்லையும் இன்னும் வேண்டும், இன்னும் அதிகாரமும் வேணும், பொருளும் வேணும், மேல மேல எங்கேயாயிலும் நிக்கணுமே. நீங்க நினைக்கலாம், சரி இப்போ இந்த நிலையிலிருந்து நாம் காலையிலிருந்து மாலையில வரைக்கும் வேலை செய்து நாம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது, ஏதோ ஒரு நல்ல மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் வந்துடுதுன்னா கொஞ்சம் சேமிச்சு வச்சுட்டோம்னா 1,00,000 ரூபா,
கூப்பிட்டு வச்சுக்கிட்டா மாதம் மாதம் 1000 ரூபாய் வரும், தொல்லை இல்லாத இருக்கலாம்னு நினைப்பீங்க. சரி 1,00,000 ரூபாய் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிற்குமா? இல்லை. 10 லட்சம் ஆனா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல 10 லட்சம் ஆனவன் நிக்கிறானா நின்னானா? இல்லை. அவனை பார்த்தாயிலும் நாம தெரிஞ்சுக்கணுமா என்னைக்காயலாம்? அதே நாம 10 நம்ம மனம் நிக்கலன்றது இருக்கட்டும், சரி அது போதும் என்று சொன்னா எனக்கு அவ்வளவு இருந்தா நல்லது, திருப்தி அடைவேன் என்றவன். அப்படியே அதுவே வந்ததுன்னா நிக்க முடியுமா அனு பாக்குறதுக்கு என்ன? அந்த அளவுல வந்தவன் எல்லாம் நின்னானா? இல்லவே இல்லை. இத யாரோ ஒரு மேநாட்டு அறிஞன் பல நாடுகளை பிடிச்ச ஆண்டவன் பேரு எனக்கு மன்மகோ இல்ல நெப்போலியன், அவன் இறந்து போற போது மினிஸ்டருக்கு சொன்னான், இந்த சவட்டிலையும் மூடிடுவாங்க, ரெண்டு பக்கமும் ஒரு தொண்டி வச்சு கொத்தல் வச்சு ரெண்டு கையை விட்டுட்டு இப்படி கொண்டு போவாங்க வெளியில என்று சொன்னானான். அப்போ கேட்டான், எதுக்காக? நான் என்னென்னமோ பிடிச்சேன், இவ்வளவும் ஆச்சு, கடைசியில பார்த்தா ஒன்னும் இல்லை, நான் எடுத்து போறதுக்கு ஒன்னும் இல்லை, அனாவசியமாக உடல்ல உலகத்துல துன்புறுத்துனது தவிர வேற ஒன்னும் இல்லை, இது உலகத்துக்கு தெரியும், நான் ஒண்ணுமே கொண்டு போகலன்னு வெறும் கையோடு தான் போறேன் என் கை ஆடிக்கிட்டு போகணும்னு சொன்னான். இதெல்லாம் உங்க சிறு சிறு விஷயங்கள்ல தத்துவத்தை போதிக்கிறதுக்கு இறையருளே மனிதனுக்கு எடுத்து கொடுத்த சான்சஸ் தான் அது, தனியா அவன் மனசுல மாத்திரம் தோன்றியது அல்ல. செத்து போறவனுக்கு இந்த அறிவு வேணுன்றது என்ன? அதுக்கு மேல வந்துதான் என்ன அங்க பிரயோஜனம்? வர வேண்டியதெல்லாம் இருக்கிறவனுக்கு தான் வேணும். அதனால அவன் அந்த மாதிரி சொல்ற, அந்த மாதிரி எந்த இடத்துலயும் நிக்காத அதிகாரமும் அந்த பொருள் பற்றும், இந்த தானும் நிக்காது தனது நிக்காது. காரணம் என்ன? அதல்ல உண்மையாக நம்ம தேடுறோம். நாம கூட ஏதோ ஒரு பொருளை அனுபவிக்கிறோம், இன்னும் ஓணும்னு நினைக்கிறவன் அங்க எட்டி பாருங்க, இது இதுக்குத்தானா நாம வேண்டாம், நம்ம எண்ணம் அப்படி போகுதுன்னா இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆற்றல், தங்கு தடை இல்லாத இந்த தடையெல்லாம் நீக்கிக்கிட்டு போய் அதோட இணையறதுக்கு பாகுது பாருங்க, அந்த வேகம்தான் இறைவனோட சேர வேணும் என்ற வேகமே சிறு பொருள்ல நிக்கிற போது அப்பொருளே மீறணும் என்ற போது பேராசையா வருது. இது தெரிஞ்சுக்கிட்டா ஏன் இது மாதிரி ஆசை வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப அது தவறில்ல, அது இயற்கைன்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையாக இருந்தாலும் திசை மாற்றிய போது அது துன்பமாக அதுல இருந்து பல குற்றங்கள் வருதுன்னு. ஆகையினால இப்போ அந்த தான் தனது என்றது அதுலேயே நிக்கிறதுக்கு அதுக்கு இடம் விடாதனால இறைநிலையோட ஒட்டி வாழ்வதற்கு உயர்வதற்கு நாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளாதனால வாய்ப்பு கிட்டாதனால என்ன ஆகிறது? தான் தனது என்று மீறிக்கொண்டே இருக்கு. ஆங்கிலத்துல தான் எனது என்றதுக்கு அக்ரஷன், தனது என்றதுக்கு பொசசிவ்னஸ், இந்த ரெண்டு இதை எழுதிக்கணும். தான் என்றால் அக்ரஷன், மேல 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 எல்லாவற்றையும் கூட பிடிச்சுக்கிட்டே போகும். தான் அக்ரஷன், தனது என்றது பொசசிவ்னஸ். இந்த தான் எனது என்றத பொருள் மேல விரியுது இல்லையா, அதை பேராசைன்னு சொல்றோம். இந்த பேராசையினால பிறருடைய உள்ளத்துல என்ன ஏற்படுதுன்றதும் சிந்திக்க முடியாது, தனக்கு இது என்ன விளைவிக்கும்ன்றதையும் சிந்திக்க முடியாது, போற வேகத்திலேயே போகும். ஒரு ஆறு கரகுரண்டு ஓடுற போது எப்படி அதனுடைய வர்ற வழியில் இருக்கிறதெல்லாம் அழிச்சுக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி, இது காற்றாட்டு வெள்ளம் மாதிரி நம்முடைய அறிவு சிந்திச்சாதானே முன்ன என்ன வரும் பின்னால என்ன இருக்கும், பின்ன இருக்கக்கூடிய அனுபவமும் விளங்கும், பின்னால வரக்கூடிய விளைவும் விளங்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் விளங்கி அமைதியாக செயல் செய்ய முடியும். அது இல்லாம பெருக்கெடுத்து விட்ட பிறகு, அதை திசை மாறி விட்ட பிறகு அதே அறிவானது என்ன நிலை அடையுதுன்னு பாருங்க. மேல அது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்றது ஆசை மீற 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 பிறர் நலம்
காக்க முடியாத, தன்னலமும் பிற்காலத்துல காக்க முடியாத, தற்காலத்துல இன்பம் தனக்கு இன்பம் என்றதோட எல்லை கட்டு. இதனாலதான் பிறர்க்கு துன்பமும் பிற்காலத்துக்கு துன்பமும் அளிக்கக்கூடிய செயல்கள் உருவாகின்றன இந்த பேராசியினால. பேராசிய தடுத்து விட்டோம்னு வச்சுக்க, அதாவது இதை உணர்ந்துக்கணும், சரி இந்த மாதிரி வர்றது இந்த இயல்பு, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு உண்மையான நிலையை ஒட்டித்தான் என்னுடைய அறிவு போகணும், ஆகையினால அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொன்னா என்ன கிடைக்குதோ எது வரைக்கும் போதுன்றது நினைக்கவும் போதும். அதுக்குதான் இப்போ கர்மயோகத்துல ஒரு டிஃபரன் எழுதியிருக்கு உங்களுக்கு பின்னால் அந்த நூல் வரும்போது. எல்லோருடைய மனதனுடைய ஆர்வமும் உங்க சேர்ந்ததுன்னா நான் வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ளாக அதை தமிழ்ல மொழிபெயர்த்தும் கொடுத்தோம், ஆங்கிலத்துல பண்ணியாச்சு, அதுக்கு மொழி திருத்தம் கொடுத்து பிப்ரவரியிலேயே வெளியிடணும்ன்றது எண்ணம். அது ஒரு நூல், இந்த உலகுக்கு நம்முடைய தத்துவத்தை விளக்கிய நூல் ஒன்று வேணும். அதுல என்ன, உனக்கு ஆசை இருக்குது, கடமை இருக்குது, குழந்தைகளுக்கு செய்யணும், இன்னும் பின்னால வேணும், சரி மொத்தம் எவ்வளவு வேணும், ஒரு நாளைக்கு கணக்கு போட்டீங்களா? அப்படி பார்த்தா ஏதோ ஒரு சாதாரண பேங்க்ல போட்டா 10% கொடுக்குறாங்க, அல்லது 11% மேக்சிமம் போறது 5 வருஷம் போட்டா. அதுக்கு மேல இந்த சாதாரணமா பேங்க்ல கடன் வாங்கக்கூடியவங்க கடன் வாங்கிட்டு அதுக்கு மேல வேணுன்றவங்க எல்லாம் பேங்க்ல வராது இல்லையா அந்த வட்டிக்கு, அதனால கொஞ்சம் வட்டி ஏத்தி 15% வரைக்கும் கொடுக்குறாங்க இல்லையா வெளியில. இன்னும் சிலது வந்துருக்குது, அது முதல் வருமோ வராதுன்ற இடத்தெல்லாம் 30% கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதையோ ஒரு அளவுல ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ எவ்வளவு வேணும் நமக்கு மாதம் மாதம்? சாதாரண நம்ம நாட்டுல ஒரு 2000 ரூபாய் இருந்தா சாதாரண ஆர்டினரி லைஃப் போதும், 5000 ரூபாய்னா கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருக்கலாம். அந்த 5000 ரூபாய் மாதம் வேணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு முதல் இருந்தா வேணும் கணக்கு போட்டு பாருங்க. எல்லாமே கற்பனையாகவே இருக்கட்டும், அதுவும் 5000 ரூபாய்க்கு ஒரு 5 லட்சம் இருப்பு இருந்ததுன்னா போதும், அது தெரிஞ்சு போச்சு இல்லையா? சரி நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க, என்ன செய்தாலும் செய்யுங்க, சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த 5 லட்சம் வந்தது அத்தோட நிறுத்து, சம்பாதிக்கிறது நிறுத்த கூடாது. அதுக்கு மேல என்ன வந்தாலும் சமுதாயத்துக்கு, ஏன் சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா இந்த உடல் உற்பத்தி செய்தது சமுதாயம், வளர்த்து சமுதாயம், நமக்கு படிப்பூட்டியது சமுதாயம், பாதுகாத்தது சமுதாயம், சமுதாயத்துல ஒரு மெம்பர், அதனால எல்லாமே இனிமே இந்த உடல் வாழற வரைக்கும் போக இதுக்கு வேண்டிய கடமைக்கு போக மிச்சம் அப்படியே சமுதாயத்துக்கு போகணுன்ற அளவுல அந்த திறந்து விட வேண்டியதான். அது அப்படி திறந்து விடலைன்னா ஒரு அணைக்கட்டு நிறைய தண்ணி வந்துடுது, அந்த ரொம்ப இருக்கும் பிடிச்ச மாகாணமா இருந்தா இல்ல இல்ல திறந்து விட்டாவா அடுத்த மாகாணத்துல பாஞ்சிடும், நாம குடிச்சு வைக்கலாம் இன்னும் 2 மாசத்துக்கு உதவும், குடிச்சாங்கன்னா கரை உடைஞ்சிடும். அந்த மாதிரி எந்த எந்த இடத்துல செல்வத்தினுடைய இது அளவு அதிகரிக்குதோ, 4 வட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கரை உடைஞ்ச மாதிரி பல வகையில குழந்தைகளும் அவர்களும் ஒடுக்கம் கட்டு உடல் கட்டு அடைகிற துன்பத்துக்கு எல்லை இருக்காது. அந்த மாதிரி ஒரு எல்லை இன்னைக்கு கட்டிக்கணும், எனக்கு 10 லட்சம் வந்தது அதோட நேற்று 10 லட்சமா கூட வச்சுக்கோங்க, 20 லட்சமா கூட வச்சுக்கோங்க, 20 லட்சம் வந்தது அதுக்கு மேல போறதெல்லாம் சமுதாயத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன்ன்றத வச்சுட்டா இன்னைக்கு இந்த ஒரே ஒரு திட்டத்தை மல்டி மில்லியனர்ஸ் ஆயிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செயல்படுத்தணும்னு சொன்னா அடுத்த ஆண்டு என்ன வரும் தெரியுமா, எத்தனை தொழிலாளர்களுக்கு அவர்கள் உழைத்த உழைப்பினுடைய ஊதியம் அப்படியே திரும்ப அவங்களுக்கே வந்துடும், மொத்தம் வேற எதுவும் எடுக்க முடியாத அளவுல அந்த அளவு பொருள் வளர்ச்சி அதிகமாக. இப்போ ஒரு முகமாக அளவுக்கு மீறி சேர்றதுனால இங்கேயும் இந்த வெள்ளத்தினால பாதிப்பு ஒண்ணு, அங்கேயும் சுரண்டல்கள். இப்போ உலகத்துல நீங்க பாருங்க, ஒரு யாரு வாடகை வீட்டுல இருக்கான் பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவன், யாருக்கு வாடகை கொடுக்குறான், ஏற்கனவே அவன் வாழறதுக்கு வீடு வச்சு மிச்சம் இருக்கிறவர்கள். இப்ப எப்படி இந்த பொருளாதாரத்துல என்ன நீதி இருக்கு, ஆனா இவ்வளவு ஒத்துக்கொண்டு நாம் நீதியாக இருக்கிறோமே
பழக்கத்தின் அர்த்தம். இது பழகி போச்சு, இந்த பழக்கத்தினால இத ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். இத தாண்டி உலகம் உய்ய வேணும், எல்லாரும் வாழ வேணும் என்ற எண்ணம் வந்தா எப்படி இருக்கணும்னா, நீங்க ஏதோ ஒரு அளவுல 10 லட்சம் 20 லட்சம்னு வச்சுட்டு 1 கோடின்னு கூட வச்சுட்டு, அந்த 1 கோடிக்கு மேல உள்ளத சமுதாயத்துக்கே நன்மைக்கே நான் செலவு பண்றேன். அன்னிட்டு இன்னைக்கு செல்வந்தர்கள் முன்ன வந்தாங்கன்னா உலகத்துல ஒரே ஆண்டுல உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எத்தனையோ ஏழ்மை அறியாமை இவைகள் தீர்றதுக்கு பரவ ஆரம்பிச்சு, காற்றாட்டு வெள்ளம் மாதிரி வந்து கரையை உடைஞ்சி இருக்கிற தண்ணி அடிச்சு போச்சுன்னா அடுத்த ஆண்டுக்கு நீர்ப்பாய்ச்சினது தண்ணி எது, குடிக்கிறதுக்கு தண்ணி எது. அந்த மாதிரி ஒரு இடத்துல சேரக்கூடிய ஒரு செல்லமானது அளவுக்கு மீறி போற போது அடிச்சிட்டு போகுது, எல்லாத்தையும் கெடுத்துட்டு போகுது. ஆகையினால இந்த ஆசைய ஒரு அளவுல எங்கேயாயிலும் ஒரு அளவு பண்ணி ஆகணும். அப்படி பண்ற போது பண்ணாத போனா என்ன ஆகும், நாம் இன்ப அனுபவிக்கலாம். இன்னும் ஒரு 4 பழம் இருந்தாதான் எனக்கு நல்லதுன்னு என்றோம், எடுத்து வைக்கிறோம். இன்னும் ஒருத்தர் ஏன்னா எந்த பொருள் இருந்தாலும் உடலை ஒட்டியே உயிர் இயங்கி கொண்டிருக்கிறத, மனிதனுக்கு பொருள் மேலதான் ஆசை இருக்கு. யார் எங்க அதிகமா வச்சிருக்காங்களோ அது மேலேயே எண்ணம் போகும். அப்ப தனக்கு வேணும்னுட்டு இது எடுக்கிற போது, எடுக்காதப்பா என்னுடைய பொருள் ஓட்டும், ஏன்பா நீ 4 வச்சிருக்க நான் 1 எடுத்துக்கிறேன் எடுக்க கூட. இங்க சினம், எந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இவன் என்றானோ அதுக்கு தடை ஏற்படுதுன்னு நினைக்கிறானோ, அந்த தடையை நீக்கிறதுக்கு வேகம் வர்ற போது அதே அறிவின் வேகம் சினமாக வரும். இன்பத்தை அனுபவிக்க ஏற்படக்கூடிய தடையும் ஏற்படுமோ, இந்த தடை ஏற்படுமோ என்று எண்ணக்கூடிய எண்ணமும் சினமாக வந்தது. அந்த சினத்துக்கு மேல வாங்க கடும் பற்று, 6 குணங்கள். கடும் பற்றுன்னா ஒரு பொருள் இருந்தா இது எனக்கே இருக்கணும், மிச்சம் இருந்தா கூட சரி, அது ஊசி போனா கூட சரி, இது யாருக்கும் பிச்சைக்காரன் போட்டு விடக்கூடாது. ஏன்னா நல்ல மசாலா எல்லாம் போட்டு செய்த சாப்பாடு என்ன மறுநாளைக்கு சுட வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலான்ட்டு அவங்க உடம்பையும் கெடுத்துக்குவாங்க ரொம்ப பேர். அது இல்லாத அது மிச்சம்தான், போடவும் மனம் வர்றதில்லை. அந்த மாதிரி இதுதான் வந்து மைசர்லினஸ் ஆங்கிலத்திலையும் கடும்பற்று என்று தமிழையும் சொல்லு. அதோடு மட்டும் இல்லை, நாம் இருக்கோம், ஒரு வீடு வச்சிருக்கோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு காலனியா ஏற்படுத்தி தங்கன்னு வச்சுருந்தோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவுதான் இடம். அப்போ ஒருத்தர் வீடு கட்டல, வெளிநாட்டுக்கு கூட்டான், இந்த வீடு கட்டுறவரு பரவாயில்ல அவன் தான் இங்க இல்லையே, 2 அங்கலம் தள்ளி கொடுப்பா சொன்னா அந்த 2 அங்கலத்துக்கு கூட அந்த பற்று கடும் பற்று பொருள் மேல போற ஒரு ஆசை 2 அங்கலத்துக்கு. அப்புறம் அவன் வந்தான்னா அவனோட கூட சண்டை பிடிக்க வேண்டியதுதான். அந்த அளவுல இதுதான் கடும் பற்று என்று தனக்கு உள்ளதையும் தேவைக்கு மேல உள்ளதையும் விடக்கூடாது, இன்னொரு பொருளும் எனக்கே வரணும் என்ற போது இது கடும் பற்று. அதே போல ஆண் பெண் நட்புல முறை தவறி பாயக்கூடிய நட்புக்கு என்ன சொல்றோம், முறையற்ற பால் கவர்ச்சி. பால் கவர்ச்சியில ஒரு முறை வேணும். ஏனென்னா அந்த பால் கவர்ச்சியில அதை ஈடு செய்கிற போது இயற்கையாக இருந்தாலும் ஒரு புறத்துல முத்திரை அழுத்தம் வலு அதிகமாகும். ஆணுக்கு பெண்ணு, ஆணை விட பெண்ணுக்கு உலகத்துக்கு உலகத்துல அதிக பலு. அதை ஒரு குழந்தை ஏற்படுமே ஆனால் அதை கர்ப்பமாக இருக்க குழந்தை பேரு அதன் பிறகு வளர்க்கக்கூடியது என்ற போது ஒரு பெரிய பாரம். இந்த பாரத்தை 2 பேருமே இருந்துதான் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒப்புதல் தான் திருமணம், வேற ஒண்ணும் இல்லை. திருமணம்னா 2 பேரும் இதுல வரக்கூடிய விளைவை நாம் ஏற்று அனுபவிக்க வேணும், நான் ஒத்து உழைக்கிறேன் என்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடை ஒத்துக்கொண்டு சமுதாய கட்டுப்பாட்டில் ஏற்பட்டுக் கொள்ளத்தான் திருமணம். அந்த திருமணத்துக்கு ஒத்த முறையில நடக்கிற போது அதை கற்று, அது இல்லாத முறையில மீற போதுதான் இத முறையற்ற பால் கவர்ச்சி. இந்த முறையற்ற பால் கவர்ச்சி அது என்னப்போ, ஆசைதானே, ஆசை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆசை என்ற ஒரே ஒரு ஒன்று, அது மீற 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 ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான உருவம் எடுக்குது பாருங்க. இதுதான் பேராசை, சினம்,
கடும் பற்று உயர்வு தாழ் அதாவது பால்க வச்சு முறையற்ற பால்க வச்சு உயர்வு தாழ் மனப்பான் அவன் நல்லதான் இருப்பான். எனக்கு அஞ்சு வீடு இருக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு புது வீடு கட்டுவான், ஒரு ரெண்டு மெத்த வச்சு அழகா அவனுக்கு இவ்வளவு நேர்த்தி என்னக்கு கிழக்கான ராத்திரியில கூட தூங்க வர்றதில்ல. அந்த மாதிரியாக உயர்வையும் தாழ்வையும் வச்சுக்கொண்டு எனக்கு அடக்கமாகவே இருக்கணும்ன்ற எண்ணத்தை அந்த அக்ரஷன் இது பாருங்க, அது கீழே தன்னை விட இன்னொருத்தர் மீறக்கூடாது, தனக்கு அடக்கமாகவே இருக்கணும்ன்ற போது அப்படி மேல வரக்கூடியவர்களை பார்த்து பொறுக்க முடியாத மனநிலை பொறாமை, அதை அழுக்காறு என்று தமிழ்ல சொல்லுவாங்க. பொறுக்க முடியாமை தான் பொறாமை. பொறுக்க முடியாமை சினம் என்றது ஒன்று இருந்தாலும் இங்க பொறுக்க முடியாமை பொறாமை தான், பொறுமை பொறாமை. அதனால இந்த பொறாமை தான் அழுக்காறு என்றதாக வருது. அதன் பிறகு உயர்வாழ் மனப்பான்மை வஞ்சம். வஞ்சம்ன்றது என்ன என்றதை எடுத்துக்கொள்வோம். ஒரு சினம் வந்தது, அந்த பொருளையோ அல்லது மனிதனையோ தடுக்கக்கூடிய நம்முடைய இன்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு தடையை நீக்கணும் என்ற வேகம் உடல்ல உண்டாகுது இல்லையா. ஆனால் நீக்கணும்னு நினைக்கிறான், இப்போ அவர்களோட மோதுற போது இந்த சமயத்துல என்ன ஒழிச்சுடுவாங்க, பின்னால இருக்கக்கூடிய இதை பார்த்தா பலம் அங்க அதிகமா இருக்கு, அதனால இப்போ ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்குரிய வலு வர்ற போதுதான் அதை நிறைவேற்றி கொள்ளணும்னுட்டு எழுந்த சீனத்தை இருப்பு கட்டி காலமும் பலமும் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனநிலைதான் வஞ்சம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன வஞ்சம் என்றது தனியா ஒண்ணும் இல்லை, சீனத்தை இருப்பு கட்டிய சீனம், இருப்பு கட்டிய சீனம்தான் வஞ்சம். அப்படி சினத்தை எழுந்திருக்கிற போதே அது படுத்துற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல, அது இருப்பு வேற கட்டிருந்தா என்ன ஆகும்னுட்டு பாருங்க. ஆனால்தான் சினம் என்னும் சேர்ந்த அறை கொல்லின்னு சொல்றாங்க, அது எங்க சேர்ந்ததோ அவனையே கொல்லும். ஆகையினால அப்ப இந்த ஆறு குணங்களும் என்னன்னு எடுத்தீங்கன்னா இந்த அக்ரஷன் பொசசிவ்னஸ் தான் தனது என்றத, அதாவது தன்முனைப்பினுடைய ரெண்டு எண்ண எழுச்சிகள். இவர்களை நான் மேல்நாட்டில் வர்ணிக்கிற போது தி ஆர் பெக்கூலியர் கப்பல்னு சொல்லுவேன். அதாவது ரெண்டு பேரும் புதுமண தம்பதிகள். இவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் ஆறு பேர் வரப்போறாங்க பாரு, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம். இந்த ஆறு பேர் தான் இந்த தன்முனைப்பு அதாவது அக்ரஷன் பொசசிவ்னஸ் என்ற இந்த இரண்டு தம்பதிகள் சேர்ந்து அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த ஆறும். அதை ஆங்கிலத்தில் பேராசைக்கு கிரீடு என்று சொல்லுவோம். அதனால கிரீட், ஆங்கர், மைசர்லினஸ், இம்மாரல் செக்ஷுவல் பேஷன், வேனிட்டி அண்ட் வெஞ்சன்ஸ், இந்த ஆறு குணங்கள். இந்த ஆறு குணங்கள் வயப்பட்டு மனிதன் மன நிக்கிற போது அதுதான் அக்ரவேஷன் சொல்றது. சாதாரணமா மன இயங்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து தக தகன்னு கொதித்து எழுந்து உணர்ச்சி வயப்படுற போது, மனம் உணர்ச்சி வயப்படுற போது இந்த ஜீவகாந்த சக்தி அதிகமாக மாற்றம் பெற்று செலவாகும். அப்ப அதை ஈடுகட்டுறதுக்கு உயிர் சக்தி அதிவேகமாக இயங்கி அதை சப்ளை பண்றதுக்காக இயங்க ஆரம்பிக்கும். அதை ஒட்டி உள்ள செல்கள் எல்லாம் துடிச்சுக்கிட்டு அக்ரவேஷன். அப்போ இப்படி ஒன்னு உயர்ந்து பாருங்க, தன்னுடைய நிலையில மன இயக்கத்துல உயர்வு, உடலும் உயிரும் இயக்கத்துல உயர்வு, உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அதனுடைய இயக்கத்துல உயர்ந்துன்ற போது செல்கள் பத்துக்கு ஒண்ணுதான் உயரும், உயிர் வந்து ஒரு ஒண்ணுக்கு ஒன்றையாக போகும், மனம் ஒண்ணுக்கு நாலா கூட ஆகும், அவ்வளவு வேகம். இப்ப அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வேகம் மீற போது இது உள்ள கோஆபரேஷன் பாருங்க, அமைதியில வந்து எல்லாம் ஒத்துழைத்து இருந்தத அந்த கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இஸ் லாஸ்ட். அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னு தெரியாதே செய்து விடுறதுக்கு அந்த உணர்ச்சி வரப்போ. அப்போ மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு இல்லாத மனிதனை மிருகத்தன்மையாக மாற்றிடும். மிருகத்தன்மைக்கும் மனிதத்தன்மையிலும்
ஒரு இடத்துல வேறுபாடு இருக்கு. தனக்கு தேவையுள்ள ஒரு ஜீவனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு மிருகம் அல்லது ஒரு உயிரினம் போகும். தன்னை பாதுகாத்து கொள்ளணும்ன்றது இன்னொரு உயிரில் உள்ளது. இதில் தான் அதுங்களுக்கு சண்டை, வேற ஒரு சண்டையும் இருக்காது. அப்போ அங்கேயே சனம் வரும், எல்லாம் வரும், பகை வரும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஜீவ இனங்கள் அம்மாதிரியாக அக்ரவேட் பண்ணா, அதாவது ஆறு குணம் வயப்பட்டா, இன்னொரு ஜீவனுக்கு கெடுதல் செய்யற அளவு எதுன்னா தன் உடல்ல உள்ள ஆற்றல் வரைக்கும் தான் செய்ய முடியும். அதுக்கு மேல செய்ய முடியாது. அதனுடைய பல்லு, அதனுடைய கை, நகம், உடல் ஆற்றல் இதை வச்சுக்கிட்டு அதோட தான் முடியும். அதுக்கு மேல செய்ய மனிதனண்டு இந்த ஆறு குணம் வர்றபோது கருவிகள், ரசாயனங்கள் இவைகளை கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கே தீங்கு செய்ய முடியும். ஒரு மனிதன் செய்யற தீங்கு இந்த உலகத்துல நீண்ட காலத்துக்கு அந்த தீமையினுடைய வளர்ச்சி தொடர்ந்து வரும். இப்போ மிருகத்துக்கு மனிதனுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அப்போ இதெல்லாம் இயற்கையில உள்ளதானே மிருகங்களாண்ட என்று சொல்றதுக்கு, அதெல்லாம் அது உடம்புக்கு மேல ஒன்றும் செய்யாத, அந்த சமயத்துக்கு மேல ஒன்றும் செய்யாத. ஆனா மனிதன் இந்த ஆறு குணத்திலே இருந்து விடுபடும். அப்படி விடுபடுற போது இறை நிலையை ஒட்டி இறைவன் தான் எல்லா உயிர்களிடத்திலும் அறிவாக இருக்கிறான். அது அந்தந்த இடத்துல உயிராக இருக்கிறது பிரபஞ்சத்துல சேர்ந்த ஒரே உயிர் தான். உடல் என்ற நிலையில வேறுபட்டிருக்கிற போது உணர்ச்சிகளால வேறுபட்டிருக்கோம் என்ற போது அந்தந்த இடத்துல தாங்கா உணர்ச்சியாக உள்ள தேவைகளை நான் எந்த அளவு உதவி செய்வேன் என்ற அளவு இறைநிலை உணர்ந்த பிறகு உதவி செய்யறது. அந்த அக்ரஷமும் போச்சு, பொசசிவ்னஸும் போச்சு. தான் தனது என்றது போய் நான் தான் அங்கேயே இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் நாம் உதவியாகணும் என்ற வர்றபோது அறிந்தது என்ன? சிவம் இல்லையா. இந்த உணர்வு எல்லாம் ஒன்று என்று இறைவனேகத்தான் அறிவாக இருக்கிறான் என்று உணர்ந்த போது அறிந்தது சிவம். அந்த சிவம் அறிந்த நிலையில மலர்ந்தது பேரு அன்பு. அதனால அன்பு வேறு சிவம் வேறு அல்ல என்று சொல்வார். எந்த இடத்துல சிவநிலை உணர்வு வந்ததோ அந்த இடத்துல உயிர்கள் பால் ஏற்படக்கூடிய மனநிலைக்கு அன்பு என்று பேர். அந்த நிலை வர்ற போது இந்த ஆறு குணங்கள் என்ன என்ன ஆகும் என்ற போது ஒரு கூத்து பாக்கிறான். கூத்தாடணும்னா ஒருத்தர் ஆண் வேஷம், இன்னொருத்தர் பெண் வேஷம், ராஜா வேஷம், மந்திரி வேஷம், வேலைக்காரன், அது இது பகன்னு எல்லாம் போடுறாங்க. கூத்து முடிஞ்சவரு காலையில பார்த்தா எல்லாம் கூத்தாடிகள் என்ற அளவுல தான் ஒரே இதுவா தான் இருக்கு. அது போல இந்த ஆறு குணங்களும் கலைஞ்சி சரியான நிலைக்கு வர்ற போது அவனுடைய உருவே மாறிடும். எப்படி? பேராசை நிறை மனமாக சரி போ, சினம் அமைதியாக பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக, கடும்பற்று ஈகையாக. பிடிச்சு வச்சுக்கணும்ன்றதுக்கு பதிலாக முறையற்ற பால் கவர்ச்சி கற்பாக, உயருதாழ் மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக, வஞ்சம் மன்னிப்பாக. இதுதான் இறைநிலை உணர்ந்த போது மனிதனுக்கு ஏற்படும். இறைநிலை உணர்ந்த போது இந்த ஈகோ என்ற தன்முனைப்பு அறவே போயிடும். எப்படின்னு சொன்னா, இறைநிலை உணர்ந்தான் என்றால் உயிரை, உயிருக்குள்ளாக அறிவை அவனோடு இணைத்து கொண்டு பேராதார பெரும்பொருளாகவே அறிவை இறைவனுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. அப்ப உடலை பார்க்கறான். உடல் இப்படி இந்த சமுதாயத்துல வந்தது, அதுல உற்பத்தி செய்து வாழ வைக்கிறவங்க, பாதுகாத்தவங்க இந்த சமுதாயத்தை. ஆகவே இந்த உடலால என்னென்ன நல்ல பயன்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கே அர்ப்பணம் பண்ணிட்டான். உடலை சமுதாயத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான், அறிவை பிரம்மத்தோட சேர்த்து விட்டுட்டா இப்ப என்ன இருக்குது மிச்சம்? அங்கதான் நான் இல்லை. நான் அழியணும், நான் அழியணும்னா எங்க கொண்டு போய் நசிக்க அழிக்கிறது இல்ல. அது உண்டு பண்ணக்கூடியத அதது இடத்துல அதை சேர்த்துட்டோம்னா இது ரெண்டு சேர்ந்தாதான் நான்ன்றது வருது. இந்த சமுதாயத்துக்கு சொந்தம் இந்த உடல், இறைவனுக்கு சொந்தம் அறிவு. இறைவனுடைய ஒரு பகுதி தான் அறிவாக இங்க என்னுடைய மனமாக இருக்கு. சமுதாயத்தினுடைய கூட்டு சேர்க்கையினால வந்த விளைவுதான் இந்த உடலாக, உடல்ல உள்ள ஆற்றலாக.
ஆனே அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எனக்கு அத்தனை டிகிரி இருக்குது என்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. எங்க இருந்து யாரு எப்படி படிச்ச இல்ல சமுதாயத்தில் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு படி அங்கெங்க கொடுத்ததுதான். அப்ப எல்லாரும் யார் எந்த அளவுல உயர்ந்திருந்தாலும் படிப்பால சமுதாயத்தார். அதே போல பாதுகாப்பு வளர்ச்சி முதலியெல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தாலதான் ஒவ்வொருவரும் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கும் நம்மாலான முறையில அறிவாலும் உடலால் உதவி செய்யறது என்று வந்துவிட்டால் அங்கதான் தன்முனைப்பு அற்று அது கருணையாக தெய்வ அந்த நிலையில உள்ளவர்களைத்தான் தெய்வர்கள் என்று சொல்வார். அதாவது தெய்வம் அறிந்தவர்கள் தெய்வர்கள், அது மருவி தேவர்கள் என்று. தேவர்கள் என்றால் தெய்வர்கள் என்ற வார்த்தையிலிருந்து மருவி ஒன்றுதான். தெய்வ நிலை அறிந்த பெரியோர்கள் தெய்வர்கள். ஆகவே அந்த நிலையில் உள்ள பேராற்றலுடைய அறிவு மனிதனுக்கு இருக்கு. அந்த பேராற்றல் உள்ள அறிவை எல்லை கட்டி கொண்டு அங்கேயே நிற்கிற போது அதுல இருந்து வரக்கூடியது தன்முனைப்பு. தன்முனைப்புல இருந்து ரெண்டு எண்ணெய் எச்சிகள். இத மனதுல வச்சுக்கொண்டீங்கன்னா நல்ல தெளிவாக பிறருக்கு தத்துவத்தை விளக்க முடியும். தன்முனைப்பு என்றால் என்ன, தன்முனைப்பினால எழக்கூடிய செயல்கள் விளைவுகள் என்ன என்றதையெல்லாம் நாம வந்து தெளிவாக விளக்கிறதுக்கு இந்த விரிந்துபட்ட நிலை இறை நிலையில இருந்து தன்னை பிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலாம் தன்முனைப்பு உண்டாட்டு. அந்த தன்முனைப்பினால ரெண்டு எண்ணெய் எச்சிகள் தான் தனது. தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள்பற்று. இந்த இரண்டிலேயும் மனம் சிக்கிக் கொண்டிருக்கிற போது அதில் இருந்து ஆறு குணங்கள் பிறக்கின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வாழ் மனப்பான்மை, பஞ்சம். இது வேதாந்திகள் வரிசையாக சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல காம, குரோத, லோப, மோக, மத, மாற்றம். காமம் என்றால் ஆசை, காமம் என்றால் உடல் உறவு என்னன்றது இல்லை, அந்த மாதிரி நாம் எண்ணிட்டு இருக்கோம். காமம் என்றால் ஆசைதான், விருப்பம் தான், விருப்பத்துக்கே காமம் இருக்கு. அப்போ காமம், குரோதம், குரோதம்னா சீனம், லோபம் கடும்பற்று, காம, குரோத, லோபம், மோகம் இங்கதான் வாழ்க்கை வச்சு. காம, குரோத, லோபம், மோக, மதம், உயர்வுதாழ் மனப்பா, மாச்சரி, பஞ்சம். இந்த ஆறு குணங்களும் இல்லாம ஆறு குணம். இப்ப நம்ம அகத்தாய்வு பயிற்சியில நம்ம பார்க்கிறோம் இந்த ஆறு குணங்கள்ல எது எது எந்தெந்த அளவுல நமக்கு இருக்குது பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல கணக்கு எடுத்துட்டோம்னா தான் அதன் பிறகு எப்படி எப்படி எந்தெந்த வாய்ப்புல எப்படி எப்படி குறைக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கொண்டு படிப்படியாக மாற்றம். ஆனால் இறைநிலை உணர்வு வந்த பிறகு, அறிவை அங்க ஒப்புவிச்ச பிறகு, அந்த அகண்டாகாரத்திலிருந்து பார்க்கிற போது இப்போ அதே நிலையில பாருங்க, சுத்த வழியாக எங்குமாக எல்லாவற்றிலுமாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் எல்லையற்ற ஒரு நிலையில ஆதியாக, அவக்கொரு ஆதி இல்லாத அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதிலே இருந்து ஒரு பிரிவு பின்னப்பட்ட ஒரு சிறு துணுக்கு சக்தி விண். அந்த விண் என்ற ஒரு நுண்துகள் சேர்ந்து 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 அந்த சேர்ந்த இணைப்புக்கு தகுந்தவாறு காற்றாகி வெப்பமாகி நீராகி நிலமாகி ஐந்து பூதங்களாக ஆகி பிரபஞ்சத்துல பல கோடி உருவங்கள். அதுல எந்தெந்த இடத்துல உயிர் ஊட்டம் ஏற்பட்டு ஒரு சர்க்குட் அமைச்சிடுமோ உயிராகி, அந்த உயிர்கள்ல ஓரறிவுல இருந்து ஆறறிவாகி, இவ்வாறு இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு வரோம் என்ற போது, நீங்க இந்த உடல் அளவுலயே எல்லை கட்டி நிற்கலாம். அந்த அறிவால இந்த உடலை தாண்டி உயிர் அளவுல எல்லை கட்டி நிற்கலாம். பிரபஞ்சமாக இருந்து கொண்டு அந்த உயிரை தாண்டி பிரம்மமாக இருந்து கொண்டு இப்ப இருக்கலாம். அந்த மூணு நிலையிலையும் இருக்கலாம். இந்த மூன்று நிலையும் உணர்ந்து 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 இருந்தா இது ஒரு கற்பனையே இல்லை, அது யதார்த்தமா நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதே தான். நீங்கன்னா இந்த உண்மை உணர்ந்த உணர 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 அந்த தெளிவுல பாக்குற போது நாம கனவு ஒண்ணு காணுறோம். கனவுல ஒரு கெட்ட கனவா இருக்கும், நல்ல கனவா இருக்கும். அங்க இருந்து
வீழ்ச்சிக்கிட்ட பிறகு இது வந்து என்ன பயந்துகிட்டு இருந்தேன் இந்த நேரத்துல அது ஒண்ணும் இல்லை கனவுன்னுட்டு என்ற போது எப்படியான மனநிலை ஏற்படுமோ அதே போல இந்த உண்மை உணர்வு வர்றபோது இதை வச்சுதான் இந்த உலகம் வாழ்க்கையே கனவு போல கனவு போல கனவு போலன்னு பெரியவங்க சிலர் பாடியிருக்காங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு கூட நாம போவோம்னா இதெல்லாம் உண்மையாக வச்சுக்கொள்வோம். ஆனா இதுக்கு ஒரு காலகட்டத்துல அதாவது நடைபெறக்கூடிய இடத்துல இது இந்த மாதிரி நடக்கும். நான் என்ன செய்ய நான் எந்த அளவுல சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் என்னுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நான் என்ன செய்ய என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யற என்ன செய்யக்கூடாது இந்த அளவுல இருந்து பார்க்கிற போது ஒவ்வொருவரும் இலை நிலை உணர்ந்த பேரறிவாளர்களாக இந்த நிலையில் உள்ள அறிவு வளர 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 உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளும் இப்ப நீங்க எந்த காலத்துல எந்த வயதுல உணர்ந்தீங்களோ இதுக்கு முன்ன பிறந்த பிள்ளைகள் போக மற்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த கருவில் தீர்வுடையார்கள் என்ற முறையில நீங்க எந்த அளவுல உணர்ந்து கொண்டீங்களோ இன்னைக்கு அந்த உணர்ந்து கொண்ட அளவுக்கு உடனே உங்களை திருப்பி கொள்ள முடியாத தவிப்பு இருக்கும். ஏன்னா உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் வேற மாதிரியாக பழகிட்டு இருக்கு பாருங்க. அந்த பழக்கத்துல இருந்து மீள முடியாதனால சில செயல்களை மாற்ற முடியாத இருக்கும். ஆனா இந்த குழந்தையாக வந்து வர்றபோது அந்த குழந்தைகளாண்ட நீ என்னென்ன கருத்துகள் உயர்ந்திருக்குதோ அந்த கருத்தை அப்படியே செயல்படுத்துறது தான் முன்ன குணாதிசயமாக ஆற்றலாக அதாண்ட மலர்ந்து சிலரே நல்லபடியாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ள ஏதோ ஒரு வினையினுடைய காரணமா எண்ணங்கள் எல்லாம் கீழ்த்தர எண்ணமா இருக்கும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்ன அந்த கீழ்த்தர எண்ணத்துக்குரிய செயலிலேயே முதல்ல செய்ய ஆரம்பிச்சு என் வயிற்றுல வந்து பிறந்தீங்களா, காரணம் இவனுடைய தொடர்தான் என்பதை மறந்துட்டதுனால இது அடக்கி வச்சிருக்கா இங்க வெளியே காட்டுது இவ்வளவுதான். அப்போ தான் அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் மேன்மை அடையணும்னு சொன்னா இறைநிலை உணரும் அறவாழ்வு வரும். இந்த இரண்டாலதான் இம்மை என்பது இந்த உடலை பொறுத்தது, மறுமை என்பது இதுல இருந்து இன்னொரு உடல் வரப்போகுது பாருங்க, அதில் தொடர்ந்து வரக்கூடியதுதான் மறுமை. அதனால இந்த இரண்டு பிறவிக்கும் நலம் அளிக்கக்கூடியவனா இறைநிலை உணர்வு வேணும், அறிவுடைய ஆற்றல் முழுமையும் உணர்ந்து சிறுக 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 அந்த ஆற்றலை பெருக 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 பெருக்க இந்த அதனால ஏற்படக்கூடிய இந்த ஆறு குணங்களை வச்சுக்கிடுங்க. இந்த ஆறு குணத்தினால வரக்கூடிய தீமை தவிர உலகத்துல வேற என்ன தீமை உண்டாக்கு? அதனால மனிதன் சிறுக சிறுக ஆறு குணங்களை அது அறுக்க முடியாதா? தேவைதானா? தேவை இல்லை மனிதன். அந்த மாதிரி பழக்கத்தினால தேவைன்னு நினைச்சுக்கிட்டு அது நீதினு கூட நாம நினைக்கிறோம். என்ன என்னப்பா அவன் மேல அவ்வளவு கோச்சிக்கிறீன்னா அடிச்சுட்ட அவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறானே போது இவனுக்குள்ள கூட தெரியுது ஐயோ அவசியமா கோபத்தினால்தான் அப்படி இல்லைன்னா அவன் ஏறிவானா? அதாவது தான் செய்தது நீதி என்று நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு ஒரு எண்ணம் கூடவே வந்துவிடும். அப்படியெல்லாம் இல்லாத நல்லதுன்னு என்றத நேர்மையாக செயல்படுத்துற அளவுக்கு வரணும்னு சொன்னா தெளிவு வந்து 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 தெளிவில ஊன்றி நிக்கணும். அப்ப தெளிவுல இவ்வளவு தெளிவு பெறோம், இதுல ஊன்றி நிக்கிறதுக்குன்னா இப்ப தெளிவு பெற்றது எங்க பெற்றோம்? சத்சங்கத்துலதான். இல்லன்னா இதே தெளிவு ஏதோ ஒரு இங்க ஒரு பிரசங்கத்துல கொடுத்துக்கிறாங்க, போய் கொஞ்சம் நின்று பார்த்து அல்லது உட்கார்ந்து பார்த்து கேட்டுட்டு போனா அவ்வளவுதான், வீட்டு போன உடனே எல்லாம் மறந்துடும். ஆனா இதுக்காக நேரம் ஒதுக்கி கொண்டு இதுக்காக காலம் இதையே இந்த எண்ணத்தை கூட நாம் வந்து முன்னேற வேணும், இப்படி எல்லாம் தெரிந்து கொள்ளணும்ன்ற எண்ணத்தையும் ஏற்பு சக்தியாக்கி உட்கார்ந்திருக்கும். இந்த சத்சங்கத்தினால ஒரு நல்ல தெளிவு வந்தது. இந்த தெளிவு நிலைக்கணும், அதற்காக மீண்டும் மீண்டும் சத்சங்கத்தோடவே தொடர்பு இருக்கணும். அதனாலதான் சத்சங்கம் எப்பொழுதுமே நமக்கு வேணும், நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதோட என்றது இன்னையோட அல்ல. சத்சங்கத்தோட நாம தெரிந்து கொள்ற வரையில நல்ல தெளிவு அடைகிற வரையில சத்சங்கம் வேணும். நானும் தெரிஞ்சுக்கிட்டேனா அதுக்கப்புறம் நிலைக்கிறதுக்காக நீ சங்கத்துல இருக்கணும். நிலைச்சும் போச்சு என நான் நல்ல தூய்மையாக இருக்க முடியும்னு சொன்னா இன்னும் இது போல நிலைக்க தூய்மை பெறுவதற்கு எண்ணிறந்த மக்கள் காத்துட்டு இருக்காங்களே
அவர்களுக்கு உதவுறதுக்காக நீ சங்கத்தில் இருக்கணும். அப்ப எவ்வளவு காலம் சத்சங்கம் வேணும் என்ற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டா ஆயுள் பெரியும் மனிதனுக்கு சத்சங்கம் வேண்டும். அதுதான் முடியும். இந்த ஒரு எண்ணத்தை உயர்த்தி உயர்த்தி நிக்கிற போது இங்கதான் காலையில சொன்ன நம்ம எப்படி பதிவு ஆகுது என்றத பத்தி சொல்றேன்னு சொல்லி நண்பர்களே, ஒரு பெரிய விஞ்ஞான தத்துவத்தை சைக்காலஜியில இதுவரையில எத்தனையோ நூல்கள் படிச்சிருப்பீங்க. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஒன்று, அவர்கள் இதுவரைக்கும் விளக்காத ஒன்று, தத்துவ ஞானிகளுக்கே விளங்கக்கூடியதாக, முக்கியமாக யோகிகளுக்கே விளங்கக்கூடியதாக, இறைநிலையோடு உந்திய போது இது எப்படி உண்டாகுது என்பதை நோக்கி பார்க்கிறவனுக்கு அந்த இறைநிலையே உணர்த்துவாறு கண்ட ஒரு உண்மை ரெவலேஷன் என்று சொல்றோம். அந்த நிலையில இப்போ ஒரு உண்மையே சொல்றோம். இப்போ ஒரு எண்ணம் செயல், பேச்சு கூட செயல் தானே, அதாவது உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துற போது பேச்சாக வரும். எண்ண செயலு தான் ரொம்ப முக்கியம். எண்ணத்துக்கு செயல்படுத்துறதுக்கு மூளையில் உள்ள செல்கள் தான் எண்ணங்களாக மலர்ச்சி அடைச்சு, அதே போல செயல்களை செயல்படுத்துறதுக்கு உடல்ல உள்ள செல்கள் தான் செயல்களை, அதாவது கை அப்படி தூக்குறோம்னு வச்சுங்க, எத்தனை கோடி செல்கள் இணைந்து ஒன்னொரு ஒன்று அந்த பிவை ஏற்படுத்தி அப்படி தூக்குதுன்னு நினைக்கிற போது இது செயல். அதனால உடல் செல்களால வந்து இயக்கம், உடல் இயக்கம், உலனுடைய இயக்கங்கள் இவர்கள்லாம் நடக்கிறது. மன, அதாவது பிரெயின் செல்ஸ் மன இயக்கம் நடக்கிறது. இந்த இயக்கத்தை எப்படி பதியுதுன்னு பாத்துங்க. இப்படி இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவ்வளோ பேராற்றுள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நிலையமாக உள்ள இந்த உடல், இதனுடைய மதிப்பு தெரியாத நாம் என்னதெல்லாம் கண்டதெல்லாம் எண்ணி கண்டதெல்லாம் செய்து அதை கெடுக்கிறமே என்ற அளவுக்கு உடனே ஒரு விழிப்பு நிலை உண்டாகும். அந்த விழிப்பு நிலையிலிருந்து நம்மையே நாம் வந்து உணர்ந்து திருந்திக் கொள்வதற்கும் நல்வழி நடப்பதற்கும் ஒரு, அதாவது பொறுப்புணர்ச்சின்னு சொல்றோம், அது உண்டாகும், ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அது உண்டாகிறது அதை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த உடல்ல உயிர் என்பது பற்றி விளக்கிட்டு இருக்கேன். உயிர் சக்தி எப்படி இயங்குதுன்னா மூலக்கூறு ஃப்ரீ பார்ட்டிகளாக உடல் முழுவதும் இயங்கி இருக்குதுன்னு காலையில சொல்லியிருக்கு. அந்த உயிரில இருந்து வரக்கூடிய அலைதான் ஜீவகாந்த சக்தி என்று சொல்றோம். இந்த ஜீவகாந்த சக்தி அதனுடைய அளவுல அழுத்தம் என்றதாகத்தான் இருக்கும். காந்தம் என்றாலே அழுத்தம்ன்றதுதான் பேர், அழுத்துவதுதான் காந்தம். அது இந்த புறம் அழுத்துற போது ரிப்பல்ஷனும், அந்த பக்கம் அழுத்துற போது அட்ராக்ஷனும். அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரெண்டு உடையதாக சொன்னாலும் ஆனா ஒண்ணு, அதாவது பிரஷர் தான் காந்த சக்தி. அப்போ அந்த அழுத்தத்தினால மறு மடிப்பு இயக்கம்னு உண்டாகுது, ஃபோல்டட் ஆக்ஷன். அந்த அழுத்தம் அதிகரிக்கிற போது அந்த அழுத்தத்தினுடைய விளைவு சமப்படணும் இல்லையா, அந்த சமப்படும் ஒரு நேரத்துல அதே அழுத்தம் என்ற அலை சமப்படும் போது ஒலியாக ஆகி சமப்படும், அதாவது அப்படி குவிஞ்சி மறுபடியும் அப்படி அடங்குற மாதிரி, அதுதான் ஒலி. அப்ப ஒலி என்பது தனி பொருள் அல்ல, அலையினுடைய காந்த சக்தியினுடைய அழுத்தம். அந்த அழுத்தம் அளவுக்கு மீற போது அது தானாக ஒலியாக வருது. அந்த ஒலியாக மீற போது அதோட இன்னும் கொஞ்சம் அதிகரிச்ச போது சூடும் உண்டாயிடும், அதாவது ஒலியும் ஒளியும். இந்த ஒலியாக ஒளியாக காந்த சக்தி மாறுற போது இந்திய உலகத்தில் நாம் அதை மின்சக்தின்னு சொல்றோம். மின்சக்தி ஒன்றும் இல்லை, காந்தத்தினுடைய செயல்படு இயக்கம், செயல்படு நிலை. அங்க அப்படியே அழுத்தமாக இருப்பு நிலை, அது அந்த அழுத்தம் செயல்படும் நிலையில ஒளியாக ஒளியாக கந்தத்தாகிற போது மாற்றம் அடைகிற போது அந்த அலைகள்ல ஒன்னோடு ஒண்ணு மோதி அந்த பிரஷருடைய இதுல முதல் ஒரு டிகிரி வரையில ஒலியாகவும் அதற்கு மேல போற போது ஒலியாகவும் சூடு. இப்போ இங்க இதை பார்த்துக்கலாம். நான் இது அழுத்தம், இந்த அழுத்தத்தை கொஞ்சம் நாள் அழுத்தி கொடுக்குறேன். சத்தம் வந்தது இல்லையா, இப்ப இந்த சத்தத்து நான் அதிகமாக அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்க, அந்த சூடு வந்துடும். வேறு வேறு இல்லை,
அதாவது அதுலேயே வந்து அந்த அழுத்தத்தினுடைய டிகிரி அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய ஃபோல்டட் ஆக்ஷன் மேனிஃபோல்ட் ஆக்ஷன் என்று சொல்ற முறையில மடிப்பு இயக்கம் என்று தமிழ்ல வச்சுக்கலாம். இது உண்டாது. இப்போ அது ஒளி உண்டாச்சு, சூடு உண்டாச்சு, உடனே காத்துல கலந்து வெளியேறினா அது நின்று போயிடும். ஆனா எழுந்தது காத்துல கலக்க முடியாத காற்றில்லாத ஒரு பொருள், அதாவது கெட்டி பொருளாகிறதுன்னு வச்சுக்கோ. இந்த பொருள்ல உள்ள இருக்கக்கூடிய அலை ஒளியாக ஒளியாக எழுந்தது, ஆனா உடனே வெளியே போக முடியல. ஆனா இங்க ஒரு சர்க்குட்டு இயக்கம் இருக்கு, அதனால சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு அந்த ஸ்டாக்னேஷன் தேக்கமுட்டு சுழண்டு வரும்போது சுவையாகவும் மனமாகவும் மாறிடும். அந்த சுவையாக மனமாக மாறுற பொருட்டா ரசாயனம்னு சொல்றோம். ரசம் என்றால் சுவைன்னு பேர், அயனம்னா மாற்றம். ஆகவே இந்த காந்தம் என்ற ஒரு சக்தி அலை அதனுடைய அளவுல தள்ளுதல் கொள்ளுதல் என்ற அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஆக இருந்து கொண்டு அது மீறும் போது அடுத்த நிகழ்ச்சியில ஒளியாக ஒளியாக கன்வெர்ட் ஆகி செலவாகும், பேலன்ஸ் ஆகும். அதற்கு மேலாக ஸ்டாக்னேஷன் நீர்லையும் கடும் பொருள்லையும், அதாவது கெட்டி பொருள்லையும் இருந்து சுழண்டு சுழண்டு வர்ற போது சுவையும் மனமே ஏற்படுத்திடும். இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம். இத உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பௌதீக அழுத்தத்தில் உள்ள ஃப்ரீ பார்ட்டிகள்ல அழுத்தமாகவும் அதே சேர்ந்த லேசான சேர்ந்து கூட்டி சேர்ந்த இயக்கத்தை காற்றாகவும் அதுலேயே இன்னும் அழுத்த காற்றாகவும் அந்த காற்றுல நீராகவும் அதுக்கு மேல நிலமாகவும் வர்றபோது இதனுடைய அழுத்த நிலைக்கு தகுந்தவாறு ஐந்தாக மாறுது. அந்த அழுத்த நிலைக்கு வர்றபோதுதான் அதுல இருக்கக்கூடிய அலை இயக்கத்துல இந்த ஃப்ரீ பார்ட்டிகள் அலை என்ற காந்த அழுத்தம் வந்து சேர்ற போது ஒளியாக ஒளியாக மாறுற போது. அப்ப சாதாரணமாக மின் என்ற ஆகாசம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் உடையது. அந்த அழுத்தம் காற்றினுடைய அழுத்தத்தோட சேர்ற போது ஒளியாக மாறும். அதே போல கேஸ் வெப்ப காற்றோட சேர்ற போது ஒளியாக மாறுது. அதனால அது ஒரு பௌதிக பிரிவு என்ன சொன்ன. அதே போல நீர்ல சேர்ற போது சுவையாக மாறுகிறது. நிலத்துல கெட்டி பொருள் இருக்க போது மனமாக மாறுகிறது. அதனால எந்த எந்த இந்த ஐந்து வெளிப்படக்கூடியதை ஒவ்வொரு பௌதீக பிரிவாக வச்சு பௌதீகம் பௌதீகம்னு சொல்ற போது பௌதம்னு சொல்லி அது கட்சியில நம்ம தமிழ்ல வர்ற போது பூதம்னுட்டு வந்து இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்ற பாருங்க. பஞ்சபூதங்கள்னா பூதம்னா என்னமோ இந்த கற்பனை கதைகள்ல கண்ணும் மூக்கும் வச்சதுதான் எல்லாருக்கும் மனசுல வரும். அதல்ல, பௌதீக பிரிவு என்றதுக்குதான் பௌதம் என்ற வார்த்தையிலிருந்து பூதம் என்று வச்சு, பூதம் என்றால் பௌதீக பிரிவு. அது ஆகாசம், அதுக்கு மேல காற்று, அதுக்கு மேல வெப்பம், அதுக்கு மேல தண்ணி, அதுக்கு மேல கெட்டி பொருள் நிலம். ஆக இந்த ஐந்து பௌதீக பொருள்ல இருந்து வரும். அந்த இந்த உண்மையை நாம் உணர்ற போது இந்த உடல்ல இருந்து இந்த ஜீவகாந்த சக்தி அழுத்தம் பெற்று உடல்ல இயங்கிக் கொண்டு இருக்கிற போது இந்த ஐவகையான இயக்கமும் உடல்ல நடைபெறும். இந்த நடைபெறும் போது இந்த செல்கள் எல்லாம் உன்னோடு ஒண்ணு ஒட்டி இருக்குதே, ஒவ்வொரு செல்லுக்கும் போலாரிட்டி, அந்த காந்த அழுத்தம் ஒரு பக்கம் நார்த் போல் ஒரு பக்கம் சவுத் போல் அப்படி வச்சுதான் அடுக்கப்பட்டு இப்ப ஒவ்வொன்றும் ஒழுங்காக அடுக்கப்பட்ட அணு எடுக்குதல் தான் இந்த உடல். செல்களால ஒண்ணு ஒண்ணு பேஸ்ட் பண்ணி ஒட்டி இல்ல, கயர் போட்டு கட்டி இல்ல, ஒன்றோட ஒன்று கவர்ச்சியினால இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ அவ்வளவும் நிக்கிறோம், 6 அடி உயரம் வரைக்கும் நிக்கிறதுக்கு அந்த டென்ஷன் இருந்தாலும் நிக்குது. காலையில இருந்து வேலை செய்தா உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி செலவாய் போச்சுன்னு வச்சுங்க. செலவாச்சுன்னா அந்த டென்ஷன் குறைய 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 அது விழுந்து போடும். அது விழுந்து போடுறது பதிலாக நாம் வந்து படுத்துக்கிறோம் கேட்க. ஏன்னா விழுந்து சின்ன குழந்தையில விழுந்து விழுந்து பழக்கமாய் அடிபட்டு நின்று 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 சமாளிச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரால
உட்கார்ந்து மெதுவா படுக்கிறதே தவிர இல்ல என்ன தானா விழ வேண்டித்தான். அது அந்த முறையில இப்ப ஜீவகாந்த சக்தி அப்படி இருக்கு, எல்லாம் அணு அடுக்கு இருக்கு. இந்த அணு அடுக்குல நீங்க இந்த கைய தூக்கணும்னு நினைச்சு கைய தூக்குறீங்க, கைய அசைக்கிறீங்க, கையாட்டுறீங்கன்னா இதுக்கு எத்தனை செல்கள் இயங்கணுமோ அந்த ஒருவரும் செயல்படுத்துற போது இந்த ஜீவகாந்த சக்தி இந்த உடல்ல அதுக்கு ஒரு கோடி ஏற்படுத்தி கொள்ளுது. எத்தனை விதமான எத்தனை கோடி அணுக்களை சேர்த்து இந்த கையை தூக்கணுமோ அதுக்கு ஒரு இணைப்பு வருது பாருங்க. இந்த கையை தூக்குறோம், அதன் பிறகு மீண்டும் மீண்டும் பல தடவை தூக்குற போது அந்த கோடுகளே இதுல அடிக்கடி அதை சேர்ந்து அதே போல பழக்காயிடும். அப்ப நீங்க நினைக்க இப்போ ஒரு டைப் ரைட்டர் வச்சுங்க, நீங்க பழகறீங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் இன்னென்ன விரல் போகணும்ன்றது இருக்கு. அப்போ அந்த மாதிரி பழகிட்ட பிறகு முதல்ல ஒரு குழப்பமா இருந்தாலும் அவர் என்னைக்கு இருந்தாலும் அது ஒண்ணு நினைக்கிற போது அந்த எழுத்து அதுக்கு மேல விரல் தட்டுற அளவுக்கு வந்துடும். அப்போ இந்த எண்ணம் மூளையிலே இருக்கிற போது எண்ணமாக இந்த எழுத்துன்னு என்ற போது இதே போல கையில எப்படி ஒரு கோடு விழுந்து போச்சோ அந்த எண்ணத்துக்கு மூளையில உள்ள செல்கள் வந்து ஒரு கோடு ஏற்பட்டு போகும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்துக்கும் மூளையில ஒரு லைன் அதாவது செல்கள் அணு அடுக்காகி அந்த வழியாக நம்முடைய ஜீவகாந்த சக்தி செயல்படுற போது அந்த எண்ணம் ஒன்றும் உண்டாகும். அதே போல செயல்களுக்கு வந்து உடல்ல உள்ள செல்கள் அடுக்கு பெற்று உண்டாகும். இப்ப மீண்டும் இந்த உடல் என்னாச்சு, எப்பொழுதுமே ஜீவகாந்த சக்தி உற்பத்தி செய்து கொண்டே இருக்குது இல்லையா, சர்ப்ளஸ் வந்துட்டோம், அது வெளியாயிட்டா இருக்கணும், அந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அப்படி நடக்கிற போது என்ன ஆகுது, அப்ப உடல்ல சக்தி மீற போது மூளையிலையும் ஒரு தேக்கம் உண்டாகுது, உடல்லையும் தேக்கம் உண்டாகுது. தேக்கம் உண்டாகி அது வெளியே போகணுமே எப்படி போகும், இன்னைக்கு மழை பெஞ்சுது தண்ணி ஓடுது, எங்க இருந்து தண்ணி எங்க ஓடும், மெருட்ல இருந்து பள்ளத்துக்கு ஓடும். அப்படி ஓடுற போது சிறு சிறு கீட்டுகளாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு இந்த கொஞ்சம் சிறு ஒரு காவா மாதிரி ஆகி அப்படி ஆகி அப்புறம் ஆறாயி கடல் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. காஞ்சி போச்சு, 10 நாள் பொறுத்தது, மறுபடியும் மழை பெஞ்சுது. இந்த மழை பெஞ்சா அந்த தண்ணி எப்படி போகும்னு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. முன்ன எப்படி எந்தெந்த வழியில ஓடிச்சோ அதே வழியில ஓடும் இல்லையா. அதே போல நாம் இப்போ ஒரு செயலை செய்து ஒரு எண்ணத்தை எண்ணி ஒரு கோடி ஏற்படுத்தி அந்த செலவாகத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் நாம் சும்மா இருக்கிற போது கூட சக்தி திணிவு ஏற்படுற போது அது வெளியாகிற போது அது உந்துது பாருங்க. அந்த உந்துதல்ல அந்த அழுத்தத்துக்கு எவ்வளவு எவ்வளவு வேணுமோ எது எது தோதா இருக்குதா அந்த லைனை பிடிச்சிட்டு ஓடுது. அந்த எண்ணமே மனதுக்கு உண்டாகுது, அந்த செயல் செய்யணும் என்ற ஆர்வம் உடம்புலையும் உண்டாகுது. இப்ப இது கற்பனையா, இது ஒரு பெரிய தத்துவம். இந்த விஞ்ஞானம் உலகத்துக்கு பரவும், எப்படி பரவணும், உங்கள் மூலமா தான் பரவும். இதை பரவ வைக்கிறதுக்கு ஒருத்தர் போறார். இப்போ நீங்க கிட்ட இருக்கீங்க இதை உணர்ந்து கொள்றதுக்கும். இப்போ 200 பேர் இருக்கீங்கன்னா 200 பேர்ல ஒரு 10 பேருக்கு இப்போ அவங்களுடைய அனுபவமே வந்துட்ட மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு இன்னும் சிந்திக்க சிந்திக்க நாளைக்கு நாள் நினைக்க நல்லா பதிவாகி வந்துடும். இன்னும் ஒரு 10 பேருக்கு இந்த இடம் தாண்டி அந்தாண்ட போற போதே என்ன கேட்டோன்றது மறந்து போய் விட்டுடும். அது அப்படி ஏன்னா வேறு பல எண்ணங்களும் இயக்கங்களும் அதை அடைச்சிக்கிட்டு இருப்பதனால. அதாவது இப்போ நுழைஞ்சது காதல, நுழைகிற போதே அங்க இடம் இல்லைன்னு திரும்பி போடுவேன். சில செய்திகள் நுழைந்தது உள்ள இருந்து எப்படி சுழைந்து இங்க நிக்க முடியாதுன்னு இந்த காதல் போயிடும் சில செய்திகள். சிலதுதான் அப்படியே நிற்கும். அது போல ஏற்பு சக்தி எந்தெந்த அளவு இதுவரைக்கும் விரிந்திருக்கிறதோ அந்த அளவு. ஆனாலும் இன்றைக்கு சொல்லி சொல்லி 2 தரம் 3 தரம் சொல்ல சொல்லன்னா அந்த ஏற்புக்குரிய உள்ள அடங்கி இருக்கிறதுனால வர வர அந்த ஏற்பு சக்தியே விருத்தியும் செய்து கொள்ளலாம். முடியாதல்ல, அந்த பேராற்றல் பொட்டன்சியல் அங்கே இருப்பதனால அதையும் ஏற்படுத்தி விடலாம். அதுக்காகினும் உதவும் மற்றதுக்கு இல்லாத போனாலும் இவர்களுக்கே புரிந்து செயல்படுத்துறதுன்னா கேட்டு இருக்கிற போது புரியுது, கேட்ட பிறகுதான் மறந்துடுறோம். அப்படி சிலருக்கு உழவுல என்னாலும் இந்த கேட்ட போது புரியறத உள்ளுணர்வாக உள்ள உயிர் சக்தியில பதிஞ்சு போகும்.
இது பிறவி எடுக்கிற போது இன்னொரு பிறவி குழந்தைகளா வர்றபோது அதுக்குரிய சொத்தாக மாறிடும் இல்லையாது. அப்போ எந்த நேரத்திலையும் நல்லது செய்தா, நல்லது கேட்டா, நல்லது நினைச்சா வாழ போறது இல்லை, அது இருப்புதான் நம்முடைய சொத்தாக மாறிப்போம். நண்பர்களே, இந்த ஒரு பெரிய தத்துவத்தை இப்போ இது முடிஞ்ச பிறகு கூட நீங்க இந்த இரவுல கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணி பாருங்க. நம்முடைய உடல்ல உயிர் ஜீவகாந்த சக்தி, இந்த ஜீவகாந்த சக்தி எப்பொழுதுமே அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக மாறி இந்த உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்குது. அதனால இப்ப எந்த செயல்லையும் நாம் விரும்பி செய்யக்கூடிய எந்த செயல்லையும் அந்த ஜீவகாந்த சக்தி செல்களை இணைத்துக் கொண்டு ஒவ்வொரு கோடு ஏற்பட்டுக் கொள்ளுது, ஒரு லைன் மீண்டும் தானாகவே இந்த ஜீவகாந்த சக்தி மிகுந்து அது செலவாக முனையும் போது அந்த கோடுகளையே தூண்டிவிடும் போது அதே என்ன அதே செயலை செய்யலாமான்ற செயலாகும். அட்ஜபாக்ஷன், இந்த செயல் செய்யணும் என்றது ஒரு அட்ஜபாக்ஷன். அதே போல எண்ணம் தானாகவே அந்த எந்த எண்ணத்துல எத்தனை செல்களை இணைச்சு இந்த எண்ணம் அவரை பார்த்தோம் அல்லது இன்ன இடத்துக்கு போனோம் இன்ன இதை செய்யணும் இப்படி நினைச்சோம் என்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடிலையும் வீடு நினைச்சுக்கிட்டு இதுல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த கடைகள் டவுன் பக்கங்கள்ல தான் இருக்கும். கையில ஒரு ஆளு சின்ன கூடை மாதிரி மெல்லிய கம்பியினாலே இணைச்சு ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சிருக்கோம். அப்படி அப்படின்னுவான், ஒரு எப்படின்னுவா ஒரு கூடை வரும், அப்படின்னுவா ஒரு உண்டை வரும், இந்த பக்கம் வருவான் ஒரு பக்கமா வரும், இது மாதிரி அதுலேயே ஒரு 20-30 வேடிக்கை பண்ணுவோம் இல்லையா. அது அநேகமாக 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனமான பிறகுதான் சந்தல் வந்து நிற்பான். ஏன்னா அது பாக்குறவங்களுக்கு ஒரு விந்தியா இருக்கும், அப்படியே துண்டு போட்டு வாங்கி போடுவாங்க. 10 பேர் 10 வாங்கிட்டோம்னா போதும் அன்னையோட சரின்னுட்டு. அந்த மாதிரியாக இந்த வடிவங்கள், எண்ணங்கள், செயல்கள் அவ்வப்போது லைன் மாறி 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 எது எது இதுவரையில செய்ததோ அவளவெல்லாம் அந்தந்த தொடர்பு விடும்போது தானாகவே அந்த எண்ணமும் செயலாகவும் உடல்ல உண்டாகும். இதுதான் வந்து வினைப்பயன்னு சொல்றது. இப்போ வினைப்பயன்னா தப்பா செய்து தானே இருக்குது, இந்த எண்ணம் எனக்கு ஏன் வருது, ஏன் நான் அதாவது இதுல உட்கார்ந்தன்னா தவத்துல உட்கார்ந்தன்னா அந்த எண்ணம் இந்த எண்ணமெல்லாம் எனக்கு வருதே என்று நினைக்கிறோம். வரும், பழகி வச்சது நாம் அங்கதானே பழகணும், இப்பதானே தவத்துக்கு பழகிறோம். இது கொஞ்ச நாள் ஆகும், வர 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 இதுவும் உண்டாகும். இது எப்ப உண்டாகும், வேற ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்க போது தவத்தினுடைய நினைவு வந்து உணர்வு வந்து அங்க வரும். இப்போ நீங்க 10 நிமிஷம் தவ செய்தீங்க, 1 நிமிஷம்தான் தவத்துல நிக்குது, 9 நிமிஷம் வெளியே ஓடுதுன்னு வச்சுங்க. இப்போ நாள் முழுவதும் கணக்கெடுத்தீங்கன்னா நீங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் தவத்துக்கு வந்துடும் வேலை செய்யற போது. அப்ப கணக்கெடுத்தோம்னா அங்க 9 நிமிஷம்தான் லூஸ் ஆச்சு, இங்க வந்து நமக்கு 90 நிமிஷம் கெயின் ஆச்சுன்னு இருக்கும். அதனால பாழ் போகல, நிறுத்திட முடியுமானா நிறுத்த முடியாது. ஏன்னா நாம சேர்த்து வச்சதுதான், அது ஏன் அந்த எண்ணங்கள் எல்லாம் வரணும்ன்றது வேண்டியதில்லை. இப்போ ஒரு சமையல் அறை வச்சிருக்கீங்க, ஒரு 100 சாமான் வேண்டியது, மசாலா அல்லது காஃபி டீ பொடி மற்றதெல்லாம் இருக்கு, சக்கரை அக்கறை எல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது டீ தூள், டீ தூள் எடுக்கலான்னு போறீங்க, இதை திறந்தா இந்த 100 தெரியுது. நான் டீ தூள் தானே நான் வேண்டேன், இந்த 100 ஏன் பதில் தெரியணும்ன்றது கேள்வி இல்லை. நான் வச்சத்தான் இப்ப தேடி எடுக்கிற போது முன்ன வச்சது கண்ணுக்கு படுமா. அதே போல 1000 எண்ணங்களும் நம்முடைய சொத்து, இது வரைக்கும் நாம அதை தான் சம்பாதிச்சோம். அப்ப நம்முடைய சொத்து, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை தள்ளிடவும் முடியாது. இதுல என்ன செய்வது என்ன தள்ளுவதுன்றதை இப்ப நாம செய்வோம் என்று செய்யணுமே தவிர மன அமைதி வேணுமானால் அதுதான் சரி. அதாவது முடிந்ததை செய்யணும், முடியக்கூடியதை தான் நினைக்கணும் என்பதுக்கெல்லாம் இந்த இயல்பான வழியில வரணும். ஆகவே இந்த முறையில அறிவினுடைய பேராற்றல எண்ணி பார்க்கிற போது அந்த அறிவை உடைத்தாக அந்த அறிவுக்கு ஏற்றவாறு கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் என்ற முறையில மனம் ஒன்று நினைத்தால்
அந்த மனதோட உடல் ஒத்தி செயலாவதற்கு உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் இணைச்சி செயல்படுவது தான் கோஆர்டினேஷன். நான் கையினால இது எடுக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, நினைக்கிற போதே கை தயாராக வந்து எடுக்குதுன்னு சொன்னா இது கோஆர்டினேஷன். ஆனா கை எடுக்கணும்னு தூக்குற போது இதுல எல்லா செல்களும் ஒத்துழைச்சாதானே கையை தூக்க முடியும். சிலது எங்க இது வரல, எனக்கு கையே வரலீங்க, நான் வர முடியலன்றேன். இங்கே கோஆபரேஷன் இல்லை, இந்த செல்கள்ல கோஆபரேஷன் இல்லை விட்டு போச்சு. அந்த மாதிரி கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இவைகள் எல்லாம் வச்சு நம்ம உடல்ல உள்ள செயல்கள் எல்லாம் பார்க்கிற போது ஒரு பெரிய பிரபஞ்ச இயக்கமே நம்ம உடலுக்குள்ளாக ஒவ்வொரு செல்லுக்குள்ளாக ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாக அமைந்திருக்கிறதும் இயங்குறதும் அது பெரிய பொக்கிஷமாக நினைத்து கொண்டு இந்த ஒரு பெரும் பொக்கிஷத்தை எந்த முறையில எவ்வளவு மதிப்போடு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும், அதை கெடுக்காத நல்ல முறையை அமைச்சு வச்சு அவருடைய இனிமை கெடாத நாம் எப்படி வச்சிருக்கணும் என்பதை தெரிந்து கொள்றதுக்குத்தான் இந்த உண்மை உணர்வு உள்ளதை தெரிஞ்சு கொள்றதா தான் தத்துவம். உள்ளதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்துற போது சாத்திரம், சாத்திரங்கள் எல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தி காணக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு தெளிவு, எக்ஸ்பீரியன்ஸ், சாஸ்திரம். உள்ளது உள்ளவாறு என்னைக்குமே மாறாது, அதுதான் தத்துவம். ஆகவே தத்துவம் சாத்திரம் இவைகள் ரெண்டுமே நமக்கு தேவை. அந்த முறையில இன்னைக்கு காலையில பிரம்மத்துக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு, அறிவே எப்படி பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மமே எப்படி அறிவாக இருக்கிறது, அது மூணு நிலைகள்ல பிரபஞ்சத்துல இயங்கி இருக்கிறது என்ற விளக்கம் கொடுத்தேன். இப்போ இந்த ஆறாவதாக அறிவுடைய ஒரு பெருமை, அவனுடைய பேராற்றல், பொட்டன்ஷியல், இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு இது எங்கே போக வேண்டும் என்பது பிறவி பயனாக அது வந்ததுன்னு பார்க்கிற போது அது இறைவனை போய் சேர வேணும். அந்த அளவுக்கு விரிந்து தன் தானும் அதுவும் ஒன்றாகிறான். ஆறு மலையில புறப்படுது, நீங்க போய் கேட்டா எங்க போறீங்கன்னா சொல்லு சொல்லாது, ஆறு பாஷையில இருக்கு. என்ன, கடலை நாடி ஓடுது, கடல்ல இருந்து தான் வந்தது, அதனால கடலை நாடி ஓடுது. கடல்ல இருந்து வந்ததா, கடல் கீழே இருக்குது மேல இருக்குதுன்னு நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கடல்ல இருந்து சூரிய வெப்பத்தினால அது ஆவியாகி மேல போய் மழை பெஞ்சு மறுபடியும் இங்க வந்ததுதானே மழை. ஆனா எங்க இருந்தாலும் அந்த கடல் தண்ணி தான், கீழே இருக்கக்கூடிய கடல் தண்ணி தான் இப்ப மேல வந்து மலையில இருந்து வரக்கூடிய ஆறாக வருது. ஆனா அது எங்க நோக்குதுன்னா அது எங்க இருந்து வந்தோமோ அதையே நோக்குது. அதே போல இந்த மனிதனுடைய அறிவு எங்க இருந்து புறப்பட்டுதோ அந்த இடத்தை நோக்கிறது தான் இறை நிலையின் ஆட்டம். தடுக்க முடியுமா, முடியாது. தடுத்தா திசை மாறுது, திசை மாறுற போது இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் உண்டாகுது. அதனால அந்த தடையெல்லாம் நீக்கி கொண்டு இதுவரையில தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட தடைகள் பதிவாக இருக்குது, அந்த பதிவுகள் எல்லாம் போக்குவதற்காக அகத்தாய் முறையில ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்து 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 நீக்கி கொண்டே வர வர இந்த ஒரு பெரும் மதிப்பு, இந்த உடல்ல உள்ள மதிப்பு, உயிரில் உள்ள மதிப்பு, அறிவில் உள்ள மதிப்பு உணர்ந்து கொண்டால் இதை எவ்வளவு செம்மையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு தெளிவையும் பற்றி அந்த முறையில நாம் பயன்படுத்தும் போது எந்த அளவுல நாம் அந்த மாதிரி பயன்படுத்துறோமோ உண்மைக்கு ஏற்ற முறையில, தத்துவத்துக்கு ஏற்ற முறையில அந்த அளவுல அமைதியும் இன்பமும் பேரின்பமும் நிலைக்கும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.